ஹலோ கைஸ், நான் உங்கள் டீடாக்ஸ் தமிழா. நம்ம சேனல் எதை பற்றின்றது முதல்ல எல்லாருக்கும் கிளியராக புரியணும். உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நான் ரிசர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்க்குறேன். உங்களுக்கு எதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கோ அதை பற்றி வைடாக கவர் பண்ணுறது தான் நம்ம சேனல். ஸோ நம்ம சேனலுக்கு மறக்காமல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷனாக போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் வரும், உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா, ஒரு சின்ன டாபிக் தான். ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்து பண்ணணும் அப்படின்ட்டு மைண்டில் வச்சுருந்த டாபிக், ஐஃபோன் வெர்சஸ் ஆண்ட்ராய்ட். ஐஃபோன் பெஸ்ட்டா ஆண்ட்ராய்ட் பெஸ்ட்டா இப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் யாருக்கும் அதுக்கு பதில் கிடையாது. ஏன்னா ரெண்டுமே வேறு வேறு டார்கெட்டட் ஆடியன்ஸை பொறுத்து மாற்றம் அடையுது. அண்டு எதனால ஐஃபோன் அவ்வளோ ப்ரைஸ் பாயிண்ட் வைக்கிறாங்க, ஹை ப்ரைஸ் பாயிண்ட் வச்சுருக்காங்க, அண்டு ஆண்ட்ராய்டு ஏன் இவ்வளோ சீப்பாக இருக்குது? சீப்பானால் 5000 ரூபாயிலேருந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது, 5000 ரூபாயிலேருந்து 1.5-1.5 லட்சம் ரூபா வரைக்கும் இன்றைக்கி ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது. ஸோ இதற்கான டிஃப்ரென்ஸ் என்ன? அவங்க அப்படி என்ன அந்த 1.5 லட்சம் ரூபா ஃபோனில் தராங்க, 5000 ரூபா ஃபோனில் இல்லாமல்? இதெல்லாம் தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ் இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, அது மல அளவுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நம்ம ஆண்ட்ராய்டுன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் எப்படின்னா, அது கிட்டத்தட்ட ஓப்பன் சோர்ஸ் மாதிரி, யார் வேணால் அதை ஆக்சஸ் பண்ணலாம், யார் வேணால் அதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஐஓஎஸ்ன்றது அந்த மாதிரி கிடையாது, அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஓஎஸ். அதாவது இப்படி தான் நீங்கள் யூசர்ஸ், இவ்வளோ தான் உங்களுக்கு, அண்டு இந்த அளவுக்கு தான் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இதை தாண்டி உங்களுக்கும் கண்ட்ரோல்ஸ் இல்லை, ஆப்புக்கும் கண்ட்ரோல் இல்லை. அதே மாதிரி ஓனர், அதாவது ஓனர் ஆஃப் த கண்டென்ட் அந்த கம்பெனி, அவங்களுக்கும் இதுக்கு மீறி ஆக்சஸ் கிடையாது. அதாவது உங்கள் ஃபோனில் வந்து அவங்க வந்து ப்ரைவசி இல்லை, கை வைக்க முடியாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க பார்க்க முடியாது. ஏன்னா அது அவங்களுக்கான ப்ரைவேட், ஐ மீன் அது அவங்களுக்கான வழி இல்லை, அவங்க அதை பண்ணவும் கூடாது. அந்த மாதிரி அவங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. வேறு இந்த ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ரீ டு கஸ்டமைசேஷன், நீங்கள் கூட டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாக கஸ்டமைஸ் பண்ணி உங்கள் ஃபோனுக்கு நீங்களே ஒரு ஆண்ட்ராய்டு கூட போட்டுக்கலாம். ஆனால் உங்கள் ஃபோனோட சர்வீஸ் ப்ரொவைட் வந்து உங்களுக்கு கட் ஆகிடும். இப்போ உதாரணத்துக்கு நான் சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணுறேன், அதில் வந்து 1 UAE இருக்குது. நான் வந்து ரியல்மி ஃபோனோட யூஏ எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நான் அந்த யூஏஎன்னை கஸ்டமாக இன்ஸ்டால் பண்ண முடியும், கஸ்டம் ராம் வச்சு இன்ஸ்டால் பண்ண முடியும். ஆனால் அப்படி பண்ணனா என்னோடய சாம்சங் சர்வீஸில் வந்து எங்கிட்டேருந்து ப்ரொவைட் பண்ணுறதை நிறுத்திடுவாங்க. நான் எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் சென்டரில் கொடுத்தாலும் பண்ணித்தர மாட்டாங்க, அதோட எனக்கு சர்வீஸ் ஃபுல்லாகவே கட் ஆகிடும். வாரண்டி எல்லாமே கிளைம் பண்ண முடியாது, எல்லாமே கட் ஆகிடும். சரி, இந்த கஸ்டம் ராம்ஸ்ன்றாங்களே, அதை நான் எந்த ஃபோனில் தான் போடுறதுனா நீங்கள் எந்த ஃபோனில் வேணால் போடலாம். உதாரணத்துக்கு ரெட்மி, இவங்களாம் வந்து எங்கள் ஃபோன் ஃபுல்லி அண்ட் ஃபுல் கஸ்டமைசபிள், நீங்கள் எது வேணால் கஸ்டம் ராம் கூட போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அவங்களே அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க அவங்களோட வெப்சைட்டில். நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷனை வெப்சைட்டில் போய் அவங்க வெப்சைட்டில் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனை நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ணலாம், நீங்கள் ஒரு டெவலப்பர் ஆகி. சரி, இது மட்டும்தான் ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ்க்கு டிஃப்ரென்ஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் சினாரியோவில் ஐஓஎஸ்ன்றது ரொம்பவே ஒரு ப்ரைவேட்டான, அதாவது ரொம்பவே ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஓஎஸ் சிஸ்டம். வேறல்ஸ் ஆண்ட்ராய்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமர் பேஸ்ட் அண்டு கஸ்டமைசேஷன் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம ஆண்ட்ராய்ட்லேயே பல பிளாட்ஃபார்ம் பார்த்துருக்கோம். அதாவது ஆண்ட்ராய்டுன்றது ஒன்று தான், அது வந்து கூகுளோடது. கூகுள் பிக்சலில் வரதுல அந்த ஆண்ட்ராய்டோட ப்யூர் வெர்ஷன், அதுதான் ஒரிஜினல் ஆண்ட்ராய்டு. அதில் வந்து சில லேயர்ஸ், சில தீம்ஸ் போட்டு ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களுக்கு ஏற்றபடி யூஏயை கஸ்டமைஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் நிறைய ஓஎஸ் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா ரெட்மிது அண்டு ஜியோமி, ஷாவோமி இது பார்த்திங்கன்னா எம்ஐயூஐ அப்படின்வாங்க. அதே மாதிரி ரியல்மி இது பார்த்தா ரியல்மி யூஐ அப்படின்வாங்க. சாம்சங்கு ஃபஸ்ட்டு இருந்தது வந்து சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இருந்தது, எக்ஸ்பீரியன்ஸ் வெர்ஷன் அப்படின்னு இருந்தது. இப்போ வந்து அவங்க 1 UI அப்படின்னு மாற்றிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் இருக்குது, அவங்களுக்கு ஏற்றபடி அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் இருக்குது. பட் நீங்கள் வாங்குகிற டீலரை பொறுத்து அது எந்த மாதிரியான, ஒன் ப்ளஸ் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க ஆக்சிஜன் ஓஎஸ் அந்த அளவுக்குல கஸ்டமைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு சும்மா சின்ன சின்ன லேயர்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க, அதனால அது ஒரு லைட் ஓஎஸ் மாதிரி இருக்கும், ஃபுல் ஃப்ளிஜ்டாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஓஎஸ். வேறு வச்சு இதே மாதிரி நோக்கியா ஃபோன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஆக்சுவலாக ஓஎஸ் இல்லை, அதனால அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ப்யூர் ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட ப்யூர் ஆண்ட்ராய்டு பார்த்திங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அதாவது கூகுள் அப்டேட் கொடுத்தோன்னே அவங்க ஜஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணால் போதும், அவங்களோட கஸ்டமர்ஸ் அண்ட் யூசர்ஸுக்கு வந்து ஓஎஸ் கிடச்சிரும். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய டிஃபால்ட் இருக்குன்னா, நம்மளுக்கு என்ன தான் நிறைய தீம் இருக்குது, நிறைய வகையான செட்டிங்ஸ் இருக்குது, நிறைய கஸ்டமைசேஷன் கொடுத்துருந்தாலும் ஒவ்வொரு ஃபோனுக்கான ஹார்ட்வேர்ஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும்.
உதாரணத்தை கேட்டுக்கிட்டிங்கன்னா சாம்சங்கில் மிட்ரேஞ்சர் ஒரு 10 மிட்ரேஞ்சர் கிட்ட இருக்குது. அதாவது இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தோம்னா ரிலீஸ் ஆன அந்த கடந்த 2019-20 சேர்த்து சொல்கிறேன், இந்த ரெண்டு வருஷத்துலன்னு செக் பண்ணி பார்த்தாலே கிட்டத்தட்ட 10 ஃபோன் அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. ரியல்மி வாரத்துக்கு 1 லான்ச் பண்ணாங்க, இப்போ வாரத்துக்கு 3 போயிட்டுருக்காங்க. அண்டு ரெட்மிதை பார்த்தா இப்போ அவங்களும் வாரத்துக்கு 1 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இத்தனை வெரைட்டியாக வச்சுருக்கும் போது அவங்களால வந்து கரெக்டான ஓஎஸ் அண்ட் அந்த பற்றின ட்ராக் ரெடி பண்ணி அவங்களால ஃபுல் ஃப்ளெஷ்டான சாஃப்ட்வேரை திரும்பி இவங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்டில் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட 1 இருக்கா 2 இருக்கா, 1000 ஃபோனை லான்ச் பண்ணிடுறாங்க. அண்டு எந்த ஓஎஸ்க்கான எந்த அப்டேட்டை வந்து நான் பெஸ்ட்டாக கொடுக்குறது? இப்போது உதாரணத்துக்கு ஒரு மிட்ரேஞ்சரில் ஒரு 10 செக்மெண்ட்டில் 10 ஃபோன் இருக்குன்னா நான் ஒரு ஃபோனை நல்லா டார்கெட் பண்ணி இதை பெஸ்ட்டாக கொடுக்கணும் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு பார்த்தா நான் அதை ரெடி பண்ண முடியும். என்கிட்ட அந்த செக்மெண்ட்லேயே 10 ஃபோன் இருக்குன்னும் போது தோராயமாக எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வச்சு நான் ஒரு யூஏஏ குத்து மதிப்பாக ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கோம். வேறல்ஸ் இந்த மாதிரி ப்ரீமியம் செக்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு 1+ சாம்சங்கு ரெட்மி இதில் இந்த K20 Pro அவங்களோட இந்த மாதிரி ப்ரீமியமான வெர்ஷனாக இருந்துச்சுன்னா அந்த K30 ஹுவாவே அவங்கள மாதிரி சொல்கிறேன். ஹுவாவே ஆக்சுவலாக இப்போது கூகுள் ஓஎஸ்லேருந்து வெளில வந்துட்டாங்க, ஐ மீன் ஆண்ட்ராய்ட்லேருந்து வெளில வந்துட்டாங்க. ஹார்மனி ஓஎஸ்னு புதுசு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, அது நம்மளுக்கு இன்றைக்கான டாபிக் கிடையாது. ஸோ ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டீலர்ஸ் இருந்தாலும் ஹையர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கவங்கெல்லாம் வந்து உடனுக்குடன் அப்டேட்ஸும் அண்ட் அந்த ப்ரீமியமான மொபைலுன்றதுனால அதுக்கான டெடிக்கேட் அதுக்குன்ட்டு ஒரு யூஐ கஸ்டமைசேஷன் அதில் இருக்கணும், அதுக்கான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கணும் அப்படின்னு பண்ணிகிட்ருக்காங்க. வேறல்ஸ் இந்த ஆண்ட்ராய்டுன்னு விட்டுட்டு நம்ம iOSல பார்த்தோன்னா அவங்க வருஷத்துக்கு லான்ச் பண்ணுறதே 3 மொபைல் தான். ஐ மீன் ஓவராலாக பார்த்தா 3 தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேபி அவங்களோட அந்த சின்ன செக்மெண்ட் பட்ஜெட் செக்மெண்ட்டுன்ற மாதிரி iPhone 10 XR இல்லைனா நம்மளுக்கு வேறு சில மாடல் SE செகண்ட் ஜென்ரேஷன் அந்த மாதிரி லான்ச் பண்ணுவாங்க அப்பப்போ. அது வருஷத்தில் இல்லை 2 ஒரு அடி தான் அந்த மாதிரி தான் நடக்கும், அபூர்வமான விஷயங்கள் அதெல்லாம். பட் இருந்தாலும் அவங்க லான்ச் பண்ணுற மொபைல்ஸோட கவுண்ட்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கே 3-4 அப்படின்னு இருக்கிறதுனால அந்த 3-4 மொபைலுக்கும் அவங்க ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஒர்க் பண்ண முடியும் சாஃப்ட்வேர் வைஸில் சொல்கிறேன். ஏன்னா ஹார்ட்வேர் வைஸில் அவங்க கிட்டத்தட்ட 1 ஒர்க் பண்ணி தான் இன்னொரு அடுத்த வருஷம் வந்து அந்த ஃபோனை லான்ச் பண்ணுறாங்க. வேற சாஃப்ட்வேர் வைஸில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஒர்க் பண்ணி அதாவது அந்த 1 நான் வந்து ஒரு 10 ஃபோனுக்கு தான் நான் ஃபுல்லாகவே கொடுக்க போகிறேன். வேறல்ஸ் இந்த ஆண்ட்ராய்டு வைஸில் பார்த்திங்கன்னா மிட்ரேஞ்சர்லேயும் 10 ஃபோன் இருக்கும், ப்ரீமியம் செக்மெண்ட் 4 ஃபோன் இருக்கும். அது இல்லாமல் இந்த லோ பட்ஜெட் ரேஞ்சு அண்ட் அதுக்கப்புறம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லைட்டாக ப்ரீமியமும் இது மிட்ரேஞ்சுக்கும் நடுவில் ஒரு கேட்டகரி இருக்கும், 30,000 அந்த மாதிரி ஃபோனு அந்த மாதிரி அண்ட் இந்த லைட் வெர்ஷன் அப்படிலாம் இருக்கும். அந்த வெர்ஷன்ஸ்க்கு கிட்டத்தட்ட பார்த்தா அவங்க ஒரு கம்பெனிக்கு 1 அவங்க டார்கெட் பண்ணுற ஃபோன் ஒரு 50 ஃபோன் இருக்கும்னா அடுத்த வருஷம் 50 ஆட் ஆகிடும். ஸோ அவங்களால லாங் டைம் பீரியடுக்கு வந்து அவங்க கொடுக்க முடியாது அந்த சாஃப்ட்வேர் வைஸாக. அதனால தான் ரெண்டு அப்டேட்டு 3 அப்டேட்டோடு நிறுத்திடுறாங்க. பட் இன்கேஸ் ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிறதே 3 ஃபோன் தான் 1 10 எடுத்தாலே அவங்களுக்கு 30 ஃபோன் தான் வருது. ஸோ அவங்களால வந்து ஒரு 5-6 இல்லை மேக்ஸிமம் அட்ட கட் ஆஃப் வந்து 7 வரைக்கும் அவங்களால அவங்களோட சாஃப்ட்வேர் அப்டேட்டோ இல்லைன்னா அவங்களுக்கான சர்வீஸ் ப்ரொவைடையும் பண்ண முடியுது. இதுதான் ஆக்சுவலாக உண்மை. இதனால் நான் iOS புகழ்ந்து பேசுகிறேன்னா கிடையவே கிடையாது. எதனாலாம் அதுலேயும் சில நம்ம ஏற்றுக்க முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு எல்லா ஃபோன்ஸோடையும் சீக்கிரமாக பேர் பண்ணுறது முடியாது. இப்போ நம்ம எதனா புது டிவைஸ் வாங்கினோன்னா அதோட பேர் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் விண்டோஸ் இல்லைனா வேறு எதனா லேப் ஆர் டேப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கூட பேர் பண்ணுறது கஷ்டம். ஈஸி கனெக்டிவிட்டிலாம் அதில் கிடையாது. எதனாலலாம் அவங்களோட ப்ரைவசி டார்கெட்டுக்காக அவங்க ப்ரைவசியை ரொம்ப அதிகமாக பார்க்குறதுனால இந்த மாதிரி ஈஸியான திங்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பான். வேறு ஆண்ட்ராய்டில் இதெல்லாம் ஈஸியாக ரொம்ப பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட இப்போ எத்தனை வெரைட்டி ஆஃப் ஃபோன்ஸ் இருந்தாலும் அந்த ஃபோன்ஸை நம்ம லேப்லேயோ இல்லைனா வேறு எதனா ஒரு கம்ப்யூட்டர்லையோ இல்லை வேறு ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் போய் இதுலேயோ கனெக்ட் பண்ண முடியும். இதுவே நம்மளோட ஐஃபோனாக இருந்துக்கிட்டோம் நம்மளோட ஐடியூன்ஸ் எந்த லேப்பில் இருக்கோ உதாரணத்துக்கு நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணாலும் அதுலேயே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் அவங்களோட யூஐக்கு அவங்களோட ஃபீல்டுக்கு நம்ம ஸ்விட்ச் ஆகிடணும். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் என்கிட்ட ஒரு மேக் ப்ரோ இருக்குது, என்கிட்ட வந்து ஒரு மேக்புக் இருக்குது, என்கிட்ட ஒரு ஐபேட் இருக்குது, நான் என்கிட்ட ஒரு ஆப்பிள் வாட்ச் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்விட்ச் ஆனால் மட்டும்தான் உங்களோட எக்கனாமிக் அந்த அதாவது உங்களோட ஒரு எப்படி சொல்ல ஒரு ஃபேமிலி மாதிரி அது ஒரு பாண்ட் க்ரியேட் பண்ணிடும். அதுக்குள்ளேயே நீங்கள் ஒரு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஓஎஸ்குள்ளேயும் அவங்களோட ஒரு ஃபேமிலிக்குள்ளே உங்களை இன்வால்வ் பண்ணி விட்ருவாங்க. அதாவது ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. ஆண்ட்ராய்டில் பார்த்தோன்னா இப்போ என்கிட்ட சாம்சங்கோட ஃபோன் இருக்குன்னா நான் வந்து ஒரு ஓப்போ வாட்ச் வாங்கலாம். வேறல்ஸ் வேறு எதுனா எனக்கு பிராண்டில் நல்ல ஹெட்ஃபோன்ஸ் வச்சுன்னா உதாரணத்துக்கு ரியல்மி ஹெட்ஃபோன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது நான் ரியல்மி ஹெட்ஃபோன்ஸ் வாங்கியிருக்கேன்.
இந்த மாதிரி நம்மளால் நிறைய டிவைஸ்க்கு அண்ட் நிறைய வெரைட்டிக்கு ஸ்விட்ச் ஆக முடியும். வேரல்ஸ் நம்மக்கிட்ட நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா ஒர்க் பண்ணும். பட் ஐஃபோனில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. எதனாலனா அவங்களோட பட்ஜெட்ஸ் அண்ட் செக்மெண்ட்டுக்கான தரம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அண்டு பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து ஒரு 5000 ரூபா 10000 ரூபா அந்த மாதிரி செக்மெண்ட்டில் பார்த்தா ஸ்னாப் ட்ராகன் 600 ஸ்னாப் ட்ராகன் 400 இந்த மாதிரி செக்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. அண்ட் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி ஒரு 20000 கேட்டகரிக்கு வந்தோன்னா ஸ்னாப் ட்ராகன் 700 கிட்டே வரும். 20-25000 ஸ்னாப் ட்ராகன் 700 சீரீஸ் கொடுக்குறாங்க. ஒரு 30000-40000 வந்தால் தான், 40000 கிட்ட தொட்டால் தான் ஸ்னாப் ட்ராகன் 800 உள்ள என்ட்ரி ஆகுது. பழைய ஃபோன்ஸ்னால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, கம்மி ரேட்டில் கிடைக்கும். பட் இப்போ புதுசாக வந்திருக்க லேட்டஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்கினோம்னா கண்டிப்பாக 40000 மேலே வச்சால் தான் முடியும். இந்த மாதிரி சினாரியோவில் நம்ம வந்து இதில் வந்து ஒரு 40000 ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டை வாங்க முடியும் அப்படின் இருக்கும் போது அதுவே அங்கே போனோன்னா 1,00,000 ரூபாய்க்கு மேலே போயிடும். மினிமமே அங்கே 65000 தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அதுவே அவங்க வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணுற கேட்டகரியில் தான் இப்போ இருக்காங்க ஐஃபோன். பட் இதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு வருது. எதனாலனா டுவர்ட்ஸ் சைனாலேருந்து இந்தியாவுக்கு வந்து அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்விட்ச் ஆகிறதுனால. ரீசெண்டாக இப்போ சென்னையில் வந்து ஆரக்கல்ல தான் ஐஃபோன் 11 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சர் ஆகிட்டுருக்கு. த்ரூ அவுட் இந்தியாவாக இருக்கட்டும் இல்லைனா இந்தியா விட்டு வெளியில் எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கத்தையும் சேர்த்து சொல்கிறேன். எதனாலன்றது நம்ம சைனா கான்ஃப்ளிக் தெரியும். அந்த வீடியோவும் மேலே ஐவர்டனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். சரி, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது, நீ நம்ம இப்போ எது வாங்கலாம், யாருக்கு எந்த யூஸருக்கு எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓரியன்ட் பீப்புள், நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஒரு டார்கெட்டட் ஒரு மைண்டில் இருக்கீங்க அண்டு உங்களுக்கு வந்து க்ரோத்துக்கு எதனா எஸ்டாப்ளிஷ் பண்ணும், உங்கள் பிஸ்னஸோ இல்லைனா உங்களோட ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை டெவலப் பண்ணிகிட்டு இருக்கின்றீங்க அந்த மாதிரி கேட்டகரியிலையோ, இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் மேன் அண்டு ஒரு பெரிய டாக்டரோ இல்லைனா பெரிய ஆட்கள் அப்படின்னா உங்களோட ப்ரைவசி உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உதாரணத்துக்கு ஆக்டர்ஸ் எடுத்துப்போம், அவங்களுக்கு ஃபோன் டெக்னாலஜி அதிகமாக தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவங்க ஃபீல்டுன்றது டோட்டலாக வேறு. வேறல்ஸ் நம்ம பார்த்தோன்னா டெக்னாலஜியில் இருக்கும். ஸோ நம்ம வந்து டெக்னாலஜியில் மூவ் ஆகிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் தேவைப்படும். ஸோ நம்ம ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வேறல்ஸ் அவங்கள மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு விட்டுட்டு iOSக்கு போவாங்க. எதனாலனா அதில் இருக்க செக்யூரிட்டி விஷயங்கள். அண்ட் அது வந்து ரொம்பவே ப்ரீமியமான செக்மெண்ட் அண்டு ரொம்ப அதிகமான பவர்ஃபுல்லான சிப்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. ஆக்சுவலாக ஐஃபோனில் பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் மேட்ரே கிடையாது. அவங்க 2500 mAh தான் கொடுப்பாங்க, ஆனால் ஆண்ட்ராய்டில் 3500-4500 mAh ஈக்குவலாக இதுவும் பேட்டரி நிற்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது, ஐ மீன் நிறைய ஃபோனில் கிடையாது. இப்போ தான் 18 வாட்டே அவங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்கிறாங்க. இப்போது பட்ஜெட் செக்மெண்ட் 20000 நம்ம 60 வாட்டெல்லாம் தாண்டி போயிட்டுருக்காங்க ஆண்ட்ராய்டில். ஸோ அவங்கள விட்டுருவோம். ஆனால் பல இன்னோவேஷன் அண்ட் இன்வென்ஷனுக்கு சொந்தக்காரங்க அதிபதின்னு கேட்டால் அவங்க ஆப்பிள் தான் கண்டிப்பாக. இது யாராலையுமே மறக்க முடியாது. நிறைய புது புது டெக்னாலஜியை ஃபோன் செக்மெண்ட்லேயா இருக்கட்டும் டெக்னாலஜி வைஸ்லேயா இருக்கட்டும் எடுத்துகிட்டு வந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா அது ஆப்பிள் கிட்ட இருந்து தான், அது இன்றைக்கி வரைக்குமே நடந்துகிட்ருக்க ஒரு விஷயம். பட் இருந்தாலும் ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா இப்போது அவங்கள விட நாங்கள் அட்வான்ஸாக போய் ஆகணுன்ட்டு பஞ்சோல் இப்போ இல்லாமல் ஃபுல் டிஸ்பிளே, இப்போ இன்டிஸ்பிளே கேமரா வரைக்கும் டெக்னாலஜி பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. 100x ஜூம் வரைக்கும் போயிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்ஸ் மாறிட்டு இருக்கும் போது நம்மளுக்குன்னு ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் செலெக்ஷனுக்கு தேவைப்படுது. நீங்கள் எந்த மாதிரி ஆடியன்ஸ்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணணும் அண்ட் உங்களுக்கு அதை ஃபுல்லாக நான் நோண்ட தெரியும், என்னால் எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணாலும் எனக்கு யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னு நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்பினீங்கன்னா, அதாவது திடீர்னு நீங்கள் யூஸ் பண்ணதில் எதனா ஒரு ஆப் கிராஷ் ஆகிடுச்சு இல்லைனா ஒரு மேல்வேர் ஃபங்க்ஷன் ஏற்பட்டுச்சு நான் அதை சரி பண்ணவும் எனக்கு தெரியும்ப்பா அப்படின்ற மட்டும் ஆண்ட்ராய்டு செக்மெண்ட்டுக்கு வாங்க. இல்லைனா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட்ரிக்டடான ஐஃபோன் ஓஎஸ்குள்ளே ஓடிடுங்க. எதுக்காகனா அது ரொம்பவே சேஃப். உதாரணத்துக்கு இப்போது நிறைய இன்டர்நெட் ஃப்ரீக்ஸ் இருக்கீங்க, உதாரணத்துக்கு வயசானவங்களாக இருக்கீங்க, பட் இருந்தாலும் ஐ மீன் நான் நேரில் பார்த்ததை வச்சு சொல்கிறேன், கொஞ்சம் ஏஜ் க்ரௌன் அப்பாக இருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேஸ்புக் இன்டர்நெட் அப்படின்னு உட்காந்துடுறாங்க. பட் ஆனால் இந்த ஏரா, அதாவது இந்த நூற்றாண்டு வந்து அதுக்கான நூற்றாண்டு கிடையாது. ரொம்பவே ஃப்ராட் அண்ட் டெஃப்ட் நடந்துட்டுருக்க விஷயம் ஃபுல் த்ரூ இன்டர்நெட்டில். ஹேக்கிங் கிராக்கிங்லாம் மேட்ரே இல்லைன்ற மாதிரி நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வைடர் ரேஞ்சில் நடந்துட்டுருக்கு. அதுதான் நிதர்சனமான உண்மை, அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வச்சு, உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு, உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸு, உங்கள் ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாத்தையும் நோண்டி எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு. ஸோ இதுலேருந்துலாம் நீங்கள் கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஐஃபோனுக்கு ஸ்விட்ச் ஆகிறது ரொம்பவே பெஸ்ட்.
நான் ஐஃபோனுக்கு சுவிட்ச் ஆகிறதுக்கு தயாராக இருக்கேன்ப்பா, பட் அவங்க ப்ரைஸ் அதிகமாக வைக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் யோசித்தாலும் தப்பில்லை. ஏன்னா ஆண்ட்ராய்டுன்னு பார்த்தா 2 வருஷம் 3 வருஷத்துக்கு தான் அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பழைய ஐஃபோன் வாங்கினீங்கன்னா அதுக்கு இன்னும் 3 வருஷமே அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படின்னும் போது நீங்கள் ஒரு 2 வருஷம் பழைய ஃபோன், ஐ மீன் அது ஸ்பெக் வைஸ்லேயோ இல்லை பார்க்கும் போதோ உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியும். இன்ஃபேக்ட் அது கம்மியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ப்ரைவசி இஷ்யூஸில் அவங்கள வந்து நம்ம குறை சொல்லவே முடியாது. இன்ஃபேக்ட் அவங்க கொடுக்கறது எல்லாமே ப்ரீமியம் செக்மெண்ட்ஸ். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போது ஒரு சிப்பை எடுத்துப்போம், A11 பயானிக் சிப்போ இல்லைனா A12 பயானிக் சிப்போ, இது வந்து 2 வருஷத்துக்கு முந்தின சிப் தான், கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரியான சிப்புன்னு தான் எல்லாருக்கும் தோணும். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி சிப் இல்லை. பட் ஃபேக்ட் என்னென்னா, இன்றைக்கி ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸஸோ மீடியா டெக் ப்ராசஸை விட அது பவர்ஃபுல்லான ப்ராசஸர். அதுதான் உண்மை. ஏன்னா அது வந்து அவங்க க்ரியேட் பண்ணும் போதே அப்போ மார்க்கெட்டில் இருந்த எல்லா பவர்ஃபுல்லான ப்ராசஸரை விட 20-30% அதிக ஃபாஸ்டரானதாக அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க ஆண்ட்ராய்டை விட அது பல மடங்கு ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி, இல்லைனா செகண்ட் ஹேண்ட்ஸ்லேயோ இல்லை ரீஃபர்பிஷ்ட் யூனிட்ஸ் எடுத்தாலும் சரி, அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆக்சுவலாக இது இருக்கணும். நம்ம வந்து அவங்களோட கஸ்டமர் கேரும் உண்மையிலே சொல்லப்போனால் வேறு லெவல். எதனாலனா, இப்போ நம்ம ஃபோன்ஸ் எதனா ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் கஸ்டமர் கேரில் மாற்றிட்டு இருக்கோமோ, சார் அது ரிப்பேர் ஆகிடுச்சு சார், எங்களால் அதை ரிப்பேர் பண்ண முடியல, எங்கள் அவங்க மேலே மிஸ்டேக் இருந்தா, ஐ மீன் கஸ்டமர் மேலே இல்லாமல் கம்பெனி மேலே மிஸ்டேக்காக இருந்ததுன்னா அவங்க ஃபோனை உங்கள் கையிலேருந்து வாங்கிட்டு புதுசாக பாக்ஸ்லேருந்து பிரித்து எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் கொடுப்பாங்க. கஸ்டமர் கேரை பொறுத்த வரைக்கும் ஆப்பில் குறை சொல்லவே முடியாது. ஆண்ட்ராய்டும் ஒன்றும் இல்லை, ஆனால் நீங்கள் வாங்குகிற டீலரை பொறுத்து அது மாறிக்கிட்டே இருக்கும். என்னை கேட்டால் நிறைய பேர் அந்த சைனீஸ் ப்ராடக்ட்ஸை வேணான்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க தான் அக்ரெசிவாக விற்கிறாங்க அண்டு நிறைய ஸ்பெக்ஸை கம்மி ரேட்டில் கொடுக்குறாங்க. இருந்தாலும் நம்ம நாட்டோட பாதுகாப்பு, நம்மளோட பாதுகாப்பை நீங்கள் பார்க்கணுன்னா ஸ்விட்ச் பண்ண வேண்டியது உதாரணத்துக்கு சாம்சங்கோ நோக்கியாவோ ஐஃபோனோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வரணும். இந்த சைனீஸ் ப்ராடக்ட்ஸை நீங்கள் விரும்பாதவங்களாக இருந்தால் உங்களுக்கு இப்போதைக்கு கம்மியான ப்ராடக்ட்ஸ் தான் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரும். உதாரணத்துக்கு மைக்ரோமேக்ஸ் அண்டு இன்டெக்ஸ்லாம் கூட சொல்லியிருக்காங்க, நம்ம இந்தியன் கம்பெனி வந்து நாங்கள் திரும்பி ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்டர் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்கெலாம் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுவோம். அண்ட் அன்டில் தட், உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டீடாக்ஸ் தமிழா. ஸ்டே டியூன், சைனிங் ஆஃப். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பை.